Hi students, welcome to exams efficient. In the video we naangal a e போன்ற எழுத்துக்களையும் அதுல வரக்கூடிய சொற்களையும் நாங்கள் இப்ப படிக்க போறோம். நீங்க வந்து உங்க கோப்பிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல நான் சொல்ல சொல்ல எழுத எழுத நீங்களும் எழுதி என் கூட சேர்ந்து வாசிச்சு நல்லபடியா வாசிட்டு கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணி விட வேணும். அதோட உங்க பேரையும் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்கள். சரி, முதலாவது வந்து இது என்ன எழுத்து? அ. இது வந்து அ. அ என்ற இந்த எழுத்தில இருந்து நாங்கள் சொற்கள் படிக்க போறோம். முதலாவது அ, மா, அம்மா. அப்ப எழுதுங்கள். அ சொல்லி சொல்லி எழுதணும். அ, மா, அம்மா. அ, மா, அம்மா. இப்போ சரியாக எழுதி போட்டு சரியாக வாசிட்டீங்கன்னா பக்கத்தில் நீங்களே சரி போட்டு கொள்ளுங்க. அடுத்த சொல்லுக்கு போவோம். இவர் யார்? இவர் அ, பா, அப்பா. அ, பா, அப்பா. பா, அப்பா. அடுத்தது இவா யார்? இவா வாசிப்பா. முதல்ல அ, உக், கா, அக்கா. அ, உக், கா, அக்கா. கா. அப்ப நீங்கள் என்னோட சேர்ந்து எழுதிக்கொள்ளுங்கள். அ, உக், கா, அக்கா. அடுத்தது இதை நீங்கள் உங்களோட வீட்டு கொய்யா மரத்தில் கண்டிருப்பீங்கள், மாமரத்தில் கண்டிருப்பீங்கள். என்ன இது? அ, நீ, இல், அணில். அ, நீ, இல், அணில். அப்போ எழுதுவோம் நாங்கள். நீங்களும் எழுதிக்கொள்ளுங்கோ. அ, நீ, இல், அணில். இப்போ சரியா நீங்கள் எழுதி போட்டீங்களண்டா என்ன செய்வீங்கள்? பக்கத்தில் சரி போட்டு கொள்ள வேணும். அப்போ ஆனாவில் வந்து அ என்ற எழுத்தில் முதலாவது நாங்கள் அம்மா, அடுத்தது அப்பா, அக்கா, அணில். நாலு சொல் எழுதி போட்டோம். இனி நாங்கள் அடுத்த எழுத்துக்கு போவோம். அடுத்த எழுத்து வந்து இது என்ன? வெண் எழுத்து ஆ. அப்போ ஆவண்ணாவில் முதலாவதாக இருக்கிறத பாருங்கோ, படத்தை வடிவாக பாருங்கோ. உங்களோட வீடுகளில் நிற்கும் அல்லது பக்கத்து வீட்டில் நிற்கும். என்ன இது? ஆ, டு, ஆடு. ஆ, டு, ஆடு. அப்போ வடிவாக எழுதிக்கொள்ளுங்கோ. ஆ, டு, ஆடு. அடுத்த சொல்லுக்கு போவோம். இது வந்து தண்ணி. உங்களோட வீட்டு கிணத்துக்கு நிற்கலாம், அல்லது வந்து ஏதாவது பாலடைந்த கிணறுகளுக்கு நிற்கலாம், அல்லது வந்து நிலத்திலும் இது வந்து தெரியும் என்ன? அப்போ நீங்கள் கடற்கரையில் எல்லாம் கண்டிருப்பீங்கள். இவர் யார்? இவர் ஆ, மை, ஆ, மை. அப்போ என்னோட சேர்ந்து நீங்களும் எழுதுங்கோ. ஆ, மை, ஆ, மை. ஆ, மை, ஆ, மை. அப்போ எழுதுங்கோ. ஆ, மை, ஆ, மை. சரியாக எழுதி போட்டிங்களோ?
உங்களுக்கு இது சரியாண்டு தெரிஞ்சதுன்னு சொன்னால் உடனே சரி போட்டு கொள்ளுங்க. அடுத்தது நாங்கள் எழுத போகிறோம், இவரை வந்து நாங்கள் சுவரில் அடித்து போட்டு இதில் உங்களோட ஃபோட்டோ எல்லாம் தொங்க விட்டுருப்பீங்கள், அல்லது வீடுகளில் கலண்டர் நாட்காட்டி எல்லாம் தொங்க விட்டுருப்பீங்கள். யார் இது? யாரா? என்ன இது? ஆணி. ஆணி, ஆணி. இப்போ எழுதுவோம், ஆணி, ஆணி, ஆ நீ, ஆணி. இது வந்து விழுதுகள் எல்லாம் பரப்பியிருக்கும், நாங்கள் வந்து இதில் ஊஞ்சல் எல்லாம் கட்டி ஆடி இருப்போம். இந்த மரத்துக்கு என்ன பெயர்? ஆலமரம், 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 ஆலமரம். அப்போ ஆலமரம் எழுதி போட்டீங்க என்றால் சரி போட்டு கொள்ளுங்க. இப்போ ஆவண்ணாவில் நாங்கள் ஆடு படித்த நாங்கள் ஆ டு, ஆடு. அடுத்தது ஆ மை, ஆமை, ஆ நீ, ஆணி. அடுத்தது ஆலமரம், ஆலமரம், ஆலமரம். ஆனாவில் நாலு சொல் படிச்சிருக்கிறோம், ஆவண்ணாவிலும் நாலு சொற்கள் படிச்சிருக்கிறோம். அப்போ எட்டு சொற்கள் படிச்சிட்டோம். இனி நாங்கள் ஈனாவில் உள்ள சொற்களையும் படித்து கொள்ளுவோம். அப்போ ஈனாவை நாங்கள் முதல் எழுதுவோம். ஈ, ஈ எப்படி எழுதுறது? இப்படி கொண்டு வந்து இப்படியே கொண்டு வந்தளி நம்ம சொன்னால் இ. அப்போ இ எழுதி போட்டோம். முதலாவதா இ என்ற ஒன்றே உங்களுக்கு ஞாபகம் வர்றது இ லை. இ லை, எங்கட வீடுகள் எல்லாம் மரங்கள் நிற்கும், மரங்களில் இலை இருக்கும். இ லை, இ லை. அப்போ எல்லாருக்கும் என்ன எழுத தெரியும்? இ லை, இலை எழுத தெரியும். அப்போ எழுதிக்கொள்ளுவோம், இ லை, இலை. அடுத்தது இதை பார்த்தீங்களா, இது வந்து மயில் இறகு. அப்போ என்ன இது? இறகு, இ ரஹு, இறகு. இ எழுதுங்கோ, ர எழுதுங்கோ, கு இறகு. இ ர இறகு. அப்போ நாங்கள் இலை எழுதி போட்டோம். அடுத்தது இறகு, இது எல்லாருக்கும் தெரியும். என்ன இலக்கம் இது? இடண்டு. அப்போ நாங்கள் எழுத போகிறோம், இ ட ண் டு, இடண்டு, இ ட ண் டு, இடண்டு. அப்போ இடண்டு எழுதிட்டோம். இது தெரியுமே, இது வந்து நாங்கள் சமைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். இறைச்சி போன்ற உணவுகளை வந்து நாங்கள் அவிய விடைக்கிறதையும் போட்டு சேர்த்து தான் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தேத்தண்ணிக்குள்ளேயும் போட்டு இஞ்சி தேத்தண்ணி குடிப்போம். இது என்னது? இஞ்சி. இந்த இஞ்சி எழுத போகிறோம், எழுதுவோம். முதல்ல வாசிப்போம், இ இஞ் சி, இஞ்சி, இ இஞ்ச் சி, இஞ்சி. அப்போ இஞ்சி எழுதுவோம், இ இஞ்ச் சி, இஞ்சி. அப்போ நாங்கள் இப்போ ஈனாவில் இ என்ற இந்த எழுத்தில் சொற்கள் படிச்சிருக்கிறோம். முதலாவது இ லை, இலை. அடுத்தது இ ரஹு, இரஹு. அடுத்தது இ ட ண் டு, இடண்டு. அடுத்தது இ இஞ்சி, இஞ்சி எழுதி போட்டோம்.
சரியோ? அப்போ நாங்கள் இன்றைக்கு ஈனாவிலும் நான்கு சொற்கள், ஆவெண்ணாவில் நான்கு சொற்கள், ஆனாவில் நான்கு சொற்கள், மொத்தமாக 12 சொற்கள் படிச்சிருக்கிறோம். இந்த 12 சொற்களும் நாங்கள் நாளைக்கு சொல்வதை எழுதி போட்டு நீங்கள் எனக்கு ஃபோட்டோ எடுத்து உங்களோட பேரோடு எனக்கு அனுப்பி வைக்கணும். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வாழ்த்து சொல்லுவேன், சரியா? உங்களோட பேரோட, உங்களோட இடத்தோட, உங்களோட தரம் எத்தனையாம் ஆண்டுன்றதோடு நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவேன். எனவே வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.